Thank you.
அனைவருக்கும் வணக்கம். சிவபூமி அறக்கட்டளையின் 2021 ஆண்டுக்கான ஒரு உன்னதமான பணியாக பழம்பெரும் கிராமமாகிய மயிலிட்டியில் ஆதி மயிலிட்டி என்கின்ற பகுதியில் சிவபூமி கந்தபுராண ஆச்சிரமத்தை எதிர்வரும் 28ஆம் தேதி காலையிலே திறந்து வைக்க இருக்கின்றோம். இந்த ஆச்சிரமம் அமைந்திருக்கின்ற வளவு, இங்கிருந்த பழைய வீடு, மகேசன் சுகுமாரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொறியியலாளர் அவரும் அவருடைய தம்பியாரும் எமக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். நீண்ட காலமாக இராணுவத்தின் பயன்பாட்டிலிருந்து நாங்கள் முயற்சி எடுத்து இதை பெற்றுக்கொண்டோம். பெற்ற நாள் தொடக்கம் இதை புனர் நிர்மாணம் செய்து மேல் வீடெல்லாவற்றையும் சீர் செய்து மேலே புதிய 3 அறைகளை கட்டி பல லட்சம் ரூபாய் செலவிலே இந்த இடத்தை மீள கட்டுமானம் செய்து கந்தபுராண கலாச்சாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இங்கே கந்தபுராண ஆராய்ச்சி நூல்களையும் கந்தபுராண படிப்பிலே ஈடுபடுகின்றவர்கள் இங்கே வந்து படிப்பதற்கும் பௌர்ணமி தோறும் அன்னதான பணி நடைபெறுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே நேரத்திலே இந்த ஆச்சிரமத்திலே அரவாசி பகுதியிலே லண்டன் அபியம் மருத்துவ சேவையினரின் இலவச மருத்துவ சேவையையும் இந்த கிராமத்து மக்களுக்கு நடாத்த தீர்மானித்திருக்கிறோம். மேலும் எதிர்காலத்திலே அறநெறி பாடசாலை, பாலர் பாடசாலை மற்றும் இந்த கிராமத்திலே இருக்கின்ற மூத்தோர்கள் தினமும் மாலையிலே சந்தித்து உரையாடி செல்வதற்கான மூத்தோர் சந்திப்புக்கான இடம் யாவும் இந்த இடத்திலே ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். எனவே எங்கள் சைவ தமிழர்களுடைய பாரம்பரியமான சொத்து கந்தபுராணம் ஒரு காலத்திலே மயிலிட்டியிலே கந்தபுராணத்திலே மிகப்பெரிய விற்பனர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், பயன் சொல்லியிருக்கிறார்கள். மாவட்டவரம் கந்தசுவாமி கோயில் இந்த ஆலயத்தினுடைய மாவட்டவரம் கந்தசுவாமி கோயிலுடைய கிழக்கு வாசல்தான் இந்த வீதி. எனவே மாவட்டவரம் கந்தப்பெருமானுடைய திருவருளினாலே இந்த கைங்கரியம் ஒப்பு வருகிறது. மாவை ஆதீனகர்த்தா மகாராஜ ஸ்ரீ ரத்ன சபாபதி குருக்கள் அவர்களும் இளவரசு அவர்களும் இங்கே வந்து இந்த ஆச்சிரமத்தினுடைய பூர்வாங்க கிரியைகளை 27ஆம் தேதி செய்ய இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசியோடும் இந்த ஆச்சிரமம் ஆரம்பமாகின்றது. இது சைவ தமிழர்களுடைய சொத்து. சிவபூமி அறக்கட்டளை பல்வேறு பணிகளை செய்கிற போதும் இந்த ஆதி மயிலிட்டி என்கின்ற ஒரு பழம்பெரும் கிராமம் அழிந்து போகக்கூடாது, 29 வருஷம் மனித எங்கள் மக்கள் போக முடியாமல் இருந்த ஒரு இடத்தை நாங்கள் சீரான முறையினை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கின்ற பள்ளிச்சிறார்களுக்கு எங்களால் ஆன எங்கள் அறக்கட்டளையால் ஆன உதவிகளை இங்கே வைத்து செய்ய இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கந்தப்பெருமானின் திருவடிகளை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இங்கு மயிலிட்டி கிராமத்திலே சிவபூமி கந்தபுராண ஆச்சிரமத்தில் இருந்து பேசுகின்றோம். கந்தபுராண ஆச்சிரம திருப்பணிகள் மிகவும் விரைவாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி செஞ்சோர் செல்வ ஆரதி முரளி அவருடைய தலைமையிலே அடுத்த தைப்பூச தினத்தில் இன்னும் 4 தினங்களிலே இங்கு இந்த கந்தபுராண ஆச்சிரமம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றினை ஒரு கதையை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த மாமுனிவர் சிவயோக சுவாமிகள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இளத்து சித்தர். ஒரு முறை அவரை இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய ஸ்தாபராக இருந்த ஜி ஜி பொன்னம்பலம் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்.
சந்தித்து கேட்டிருக்கின்றார். ஆண்டு சரியாக தெரியவில்லை. சுவாமி, எங்களுடைய இனத்தினுடைய நிலை கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கின்றது, இது எங்கள் இனத்துக்கு விடிவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார், ஆலயங்கள் தோறும் கந்தபுராண படிப்பு நடக்க வேண்டும், வீடுகள் ஒவ்வொரு வீட்டிலும் பசு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். பாருங்கள், ஒரு நாட்டினுடைய ஒரு இனத்தினுடைய விடிவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை, வீடு தோறும் பசு வளர்க்க வேண்டும், கந்தபுராண பாராயணம் ஆலயங்களிலே நடக்க வேண்டும். எங்களுடைய கலாச்சாரத்தை, தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை கந்தபுராண கலாச்சாரம் என்று சொல்வார்கள். எங்களுடைய கந்தபுராணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே பின்னி புனைந்தது என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற எங்களுடைய பேசிக் டீச்சிங்ஸ், எங்களுடைய அறிவு, எங்களுடைய போதனைகள் எல்லாம் கந்தபுராணத்திலே அடங்கி இருக்கின்றன. இந்த கந்தபுராண படிப்பு என்பது அருகி அருகி, குறிப்பாக யுத்த காலத்துக்கு பிறகு முற்றாகவே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு கூட வந்துவிட்டது. சில ஆலயங்களில் படிக்கின்றார்கள் எல்லாம், முந்தி இருந்த மாதிரி இல்லை. இந்த கந்தபுராணத்தை படிப்பதற்கு அந்த படித்து பலன்கு பயன் சொல்லி அந்த கதையை நாங்கள் அறிவுறதை விட, அதை நாங்கள் படிக்கும் பொழுது அங்கு ஒரு தெய்வீக அதிர்வலை, ஒரு வைப்ரேஷன் ஒன்று உருவாகின்றது. அந்த வைப்ரேஷன் தான் நாடு முழுக்க சென்று அதை ஸ்டேபிளைஸ் பண்ணுறது. அந்த அதனுடைய அதிர்வலைகள் என்று சொல்ல, இவ்வாறு நாங்கள் ஆலயங்களில் பூசை செய்கின்றோமோ, தியான வழிபாடுகள் செய்கின்றோமோ, அதுபோல் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்கிரிப்சரல் லேர்னிங். இந்த ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது புனித நூல்களை படிப்பதன் மூலமும் ஒரு அதிர்வலை உருவாக்கப்படுகின்றது. அது மக்களை சென்றடைய வேண்டும். இன்று நாங்கள் இந்த மயிலிட்டியை பற்றி பல, கடந்த பல ஆண்டுகளாக பல செய்திகளை அறிந்தாலும், முதல் முதல் ஒரு ஆன்மீக செய்தி மயிலிட்டியில் வருகின்றது. அதாவது மயிலிட்டியில் ஒரு கந்தபுராண ஆச்சிரமம் என்று ஆரம்பிக்கப்பட்டு, எனக்கு பின்னே இருக்கின்ற இந்த மண்டபத்திலே முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ண உள்ளார்கள். இந்த மாவட்டபுரம் ஆலயத்திற்கு நேர வருகின்ற வீதியில் தான் இந்த ஆச்சிரமம் இருக்கிறது. முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து இந்த கந்தபுராண பாராயணம் இங்கே நடைபெற உள்ளது. மற்றும் பல சமய சமூக பணிகளை சிவபூமி அறக்கட்டளை மூலம் செஞ்சு செல்வரார் திருமுருளை அவர்கள் செய்ய உள்ளார். இது எம்மவருக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம். நீங்கள் சிவபூமி அறக்கட்டையால் பார்த்து அரும்பொருட்காட்சி சாலை, கீருமலை மடம், திருவாசக அரண்மனை, குப்பிளான் ஆச்சிரமம் போன்ற பல சமூக சமய பணிகளில் இதுவும் ஒரு பணி புதிதாக இந்த வருடம் ஆரம்பமாகின்றது. இளத்த சைவத்தமிழ் மக்கள் இந்த ஆச்சிரமத்திற்கு வருகை தந்து இந்த கந்தபுராண படிப்புகளில் கலந்து கொண்டு, ஆச்சிரம வாழ்வுகளில் கலந்து கொண்டு மேம்பட வேண்டும். நம்மளது சமயம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குகோ உலகலாம் என்று சொல்லி நல்ல முறையில் வளர்வதற்கு இந்த எதிர்காலத்தில் மயிலட்டி சிவபூமி கந்தபுராண ஆச்சிரமத்தின் பங்கும் இருக்கும் என்று கூறி எல்லோருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.